பிறந்த நாளை போற்றும் விதமாக மலர்தூவி மரியாதை செய்யப்படுகிறது. திரைப்பட குழுவினரின் சார்பாக படத்தின் தயாரிப்பாளர் அவர்களையும் இயக்குனர் வெளியிடும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் எங்கள் தயாரிப்பாளர் திரு ஐசிறி கணேஷ் அவர்கள் சார்பாகவும் வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க பேசும்போது சொன்னாங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தில் தமிழகத்தில் தமிழக மக்களுடைய ரத்தம் உணர்வு எல்லாவற்றிலும் இணைந்து இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் சக்திகள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி திரு ஜெயலலிதா அவர்களுடைய இருவரையும் உயிரோடு மீண்டும் பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசை கனவு நிறையா பேர்த்துக்கிட்டே இருக்கு. நான் இதை வந்து தொழில்நுட்ப ரீதியாக மட்டும் சொல்லலை, நிறைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள்கிட்ட பேசும்போது அந்த உணர்வு வந்து அவ்வளோ பயங்கரமாக வரும். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு ஆட்டோ டிரைவர், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அவர் உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு நான் 100,000 தடவை பார்ப்பேன் சார், என் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் சார், எப்போ சார் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு உடனே படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை வெளியிட்டார். ஸோ நான் வந்து சின்ன வயசில் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா நான் சென்னைக்கு வரும்போது சென்னையில் வந்து சினிமா துறையில் தொலைக்காட்சி துறையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது 1987, அப்போ வந்து புரட்சித்தலைவர் வந்து படங்கள்லாம் நடிக்கலை, அவருடைய படங்கள் அப்போ வெளியே வர கண்டிஷனில் இல்லை. இப்போது நிறையா படங்களுக்கு வந்து ஒரு டெக்னீஷியனாக வேலை செய்யும்போது நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஃபெயிலியர் ஆகும், அப்போ மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புரட்சித்தலைவருடைய படங்களில் வந்து 100க்கு 100 வெற்றி, அந்த மாதிரி ஒரு படத்தில் வேலை செஞ்சுருந்தா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். தொடர்ந்து படங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து ரெஸ்டரேஷனுக்காக வேண்டி எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது, டிஜிட்டல் மேஜிக் ஸ்டுடியோவில் நாங்கள் அதில் வந்து வேலை செய்யும்போது இந்த படத்தை வந்து மறுபடியும் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுனாக்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ சிறப்பான தொழில்நுட்ப வகையிலையும் கதை அமைப்பு அது வந்து ஒரு காவியம் மாதிரி இருந்தது, அதில் வந்த பாடல்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அடடா இவ்வளோ நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து முடிக்கும் போது தான் வந்து அந்த எமது அடுத்த வெளியீடு கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு அப்படின்னு இருந்து அதை பார்த்தோடனே இந்த படம் வந்து இன்றைக்கி கண்டெம்பரரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு. தொடர்ந்து நம்ம தயாரிப்பாளர் திரு ஐசரி கணேஷ் அவர்களை எங்களுடைய கல்லூரி சம்பந்தமாக சந்தித்த போது நான் என்னுடைய தொழில்நுட்பத்தை பற்றி நான் சொன்னேன், 2004 இந்த ரியல் டைம் அனிமேஷன் தொழில்நுட்பத்தை நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வந்து சில பேட்டன்ட் டெக்னாலஜி பேட்டன்ட் கூட நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி சொல்லும்போது சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு வந்து அது ஒரு கனவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து நல்ல கதை இருந்த தொழில்நுட்பம் இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். இந்த மாதிரியான புரட்சித்தலைவர் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை பெரிய ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகிறதுனாக்கா அதற்கு ஆகக்கூடிய செலவு, அதற்கு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணுங்கிற என்னுடைய ஆசையை வந்து சார் என்னுடைய ஆசையை வந்து அவராக சொன்னாங்க. ஸோ உடனே வந்து நான் அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், நல்லாயிருக்கு, இதுக்கு வந்து ஒரு நல்ல சமயம் வரும்போது நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 100வது பிறந்தநாள்லே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, ஆனால் அப்போ வந்து நிலைமைகள் அவ்வளோ நல்லா தெளிவில்லாமல் இருந்ததுனால
போன டிசம்பரில் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம வந்து 101வது பிறந்தநாளில் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம், 102வது பிறந்தநாளில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு விஷன், இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டமிடல் எல்லாம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கனவை, புரட்சி தலைவருடைய கனவை நிறைவேற்றுவது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியம். அதுக்காக இந்த நேரத்தில் நான் வந்து எங்கள் தயாரிப்பாளர் திரு ஐசர் கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த துறையில் நேரத்தில் ஒரு 32 வருஷமாக ஒரு 350 படத்துக்கு மேலே விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பர்வைசராகவும் ஒரு 3500 ஆட் ஃபிலிம்ஸ்க்கு டெக்னீஷியனாகவும் வேலை பண்ணியிருக்கேன். அதை தவிர நிறைய மற்ற சினிமா துறையில் இந்தியாவில் வந்து முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி சினிமாவை ஒரு மாற்றம் செய்ய முடியும் என்பதை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அது தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளில் வந்து எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நான் சொல்கிறேன், இதே மாதிரியான ஒரு புரட்சி, ஒரு மாற்றத்திற்கான முதல் விதை தான் இது. அதாவது விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வெளியில் போய் ஷூட்டிங்கே பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தின் மூலமாக அத்தகைய உலகத்தில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு முயற்சி இது. நம்ம பண்ணக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான தொழில்நுட்பங்கள். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு படத்தை வால்ட் டிஸ்னி எல்லாம் பண்ணாங்கனாக்கா 3-4 வருஷம் எடுத்துக்குவாங்க. அவ்வளோ கஷ்டமான வேலை. ஆனால் அதை வந்து நாங்கள் 1 வருடத்தில் செஞ்சு ரிலீஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கையும் தைரியமும் கெப்பாசிட்டியும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நிறைய பேர்த்த வந்து நான் டிஜிட்டல் மேஜிக் நிறுவனத்தின் சார்பாக பல முறை நான் சந்தித்திருக்கின்றேன். எல்லா சமயங்கள்லையும் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமாக வேண்டும். இதை வந்து பட்டி தொட்டி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய தேவை இருக்கிறது. அதை தயவு செய்து நிறைவேற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஃபியராகவும் சளியாகவும் இருந்தது. வெளியில் வந்து சாரை விஷ் பண்ணிட்டு போயிடணும்னு காரில் உட்காந்துருந்தேன், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு, உள்ளே கூப்பிட்டீங்க, உட்கார வச்சுட்டாங்க. சார் கங்க்ராட்ஸ். நான் வந்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பார்த்தோம், ஜெயலலிதா அம்மாவையும் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். ஏன்னா அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் அவங்களால வந்து சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பல வேலைகளை நல்லா செய்ய முடியும். உண்மையிலே வந்து ஐஸ்வரி கணேஷ் வந்து என்னுடைய தம்பி வயது தான். கடவுள் அவருக்கு நிறைய இன்னும் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறோம். ஹீ இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். எப்படி தான் அவர் வந்து இவ்வளோ வேலைகளை வந்து ஒன்றா காலேஜையும் பார்த்துட்டு ஸ்கூலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சினிமா ப்ரொடக்ஷன் இதுக்கு நடுவில் வந்து யாருக்கு என்ன பிரச்சனைனால, ஏன்னா என் கண்ணால் பார்த்துருக்கேன், பேசிகிட்டே இருப்போம், எங்கெங்கேயோ பணம் அனுப்பிட்டே இருப்பார் அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு. ஸோ நிஜமாகவே காட் பிளஸ் யூ சார். அண்ட் அருள்மூர்த்தி பற்றி சொல்ல வேண்டாம், ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி டிஜிட்டலில் ஹி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜீனியஸ். அதனால் இந்த படம் வந்து நல்லபடியாக வெளியில் வரணும். இது நிச்சயமாக ஒரு முன்னோடி தான். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஹிந்தியில் அமிதாப் பச்சன் வச்சு பண்ண போகிறாங்க, இல்லை ராஜேஷ் கண்ணா வச்சு பண்ண போகிறாங்க, ஜாக்கி சான் வரும், இப்படி ஒவ்வொன்றா வரதான் போகுது. ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்கு வந்து என்னுடைய ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்கி அம்மாவுடைய இந்த நினைவு நாளில் வந்து இங்கே வந்து அவங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் 17 படம் அவங்களோட ஆக்ட் பண்ணேன், தமிழில் வந்து 4-5, பட் தெலுங்கு கன்னடம்னு சொல்லிட்டு அவங்களோட நான் பண்ண படம் வந்து 17 படம். ஸோ ஆல் செட் அண்ட் டன், ஷீ இஸ் அ நைன் லேடி. ஸோ வெரி ப்ரவுட். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தில் வந்து இன்றைக்கி கலந்துட்டது சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் புரட்சி தலைவி அவர்களுடைய 70வது பிறந்த தின விழா. புரட்சி தலைவருடைய 101வது பிறந்த தின தண்டு, அதாவது ஜனவரி 17ஆம் தேதி அன்று இந்த படத்தினுடைய துவக்க விழா சென்னை சத்யா ஸ்டுடியோவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களும் உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்களும் வந்திருந்து அந்த விழாவை நடத்தி கொடுத்தார்கள். இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு
ஒரு மாத காலமாக இந்த படத்தில் புரட்சி தலைவருடன் இணைந்து யாரை நடிக்க வைப்பது என்பது நிறைய விவாதமெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. நிறைய பேர் வந்தாங்க, புதுசாக இருக்கிற ஹீரோயினை நடிக்க வச்சா புதுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா சொன்னாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்மை விட்டு மறைந்து இருக்கிற புரட்சி தலைவர் அவர்களை நடிக்க வைக்கும்போது நம்மிடத்தில் இன்றைய தினம் இல்லாமல் இருக்கிற புரட்சி தலைவியையும் நாம் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை இதன் மூலம் நிச்சயமாக கிடைக்கும். அவர்களை இழந்து வாடும் அனைத்து ரசிகர்களும் திருப்பி புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் திரையில் பார்க்கறதுக்கு இது ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து கிட்டத்தட்ட 28 படங்களிலே புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவர் நடித்திருக்கிறார்கள். அதில் 24 படங்கள் வெற்றி படங்கள். அதனால் அவங்க தான் இதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி புரட்சி தலைவியே இந்த அனிமேஷன் மூவியில் அவருக்கு புரட்சி தலைவரோடு ஹீரோயினாக நடிக்க வைக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் இதில் வந்து நம்பியார் ஐயா, தேங்காய் சீனிவாசன், நாகேஷ் இவங்க எல்லாரையும் கூட ஒரு ஒரு கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. உலகம் சுற்று வாலிபனில் புரட்சி தலைவரோடு நடித்த என்னுடைய மறைந்த தந்தை ஐசிறி வேலன் அவர்களும் இந்த படத்தில் வந்து தலைவரோட ஒரு நல்ல கேரக்டர் பண்ண போகிறாரு. ஸோ மறைந்த என்னுடைய தந்தையும் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் இது எல்லாம் வந்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, என்னுடைய தந்தை, எல்லாரையும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு இறந்தவங்களை வந்து நம்ம மீண்டும் வந்து எப்போ பார்க்க முடியும், பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த திரைப்படம் மூலமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அது புரட்சி தலைவருடைய கனவு. உலகம் சுற்றுவாளிமன் படம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கடைசி காடு வந்து மீண்டும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜுவில் சந்திப்போன்னு போட்டிருக்கோம். நான் அப்போ சின்ன வயசு, அந்த வயசாக இருக்கும்போதே நான் எனக்கு 73 அந்த படம் வந்துச்சு. அப்போ எனக்கு கரெக்டாக 7 வயசு. நான் கிட்டத்தட்ட அப்போவே வந்து 21 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஏன்னா தலைவர் படத்துலேயே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம், சூப்பராக இருக்கிற படம் வந்து உலகம் சுற்று வாலிபன். அந்த படம் பார்த்து தான் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகணுன்ற ஒரு ஆசையே வரும் எல்லாருக்குமே. ஸோ இந்த படம் இப்போது கூட தாய்லாந்து போயிருக்கும்போது கூட அந்த ஃப்ளவர் பஜாரில் வந்து படம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உலகம் சுற்று வாலிபனில் எடுத்திருந்தாங்க இந்த சீன் அப்படின்ட்டு. ஸோ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரி வந்து உலகம் சுற்று வாலிபனோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம். அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டு, அதாவது ரொம்ப தலைவர் படம் மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் இன்றைக்கி ரசிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களும் பார்க்கணும், பெண்களும் பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவியாக நிச்சயமாக எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். அதுக்காக வந்து இப்போ திரைக்கதையை இப்போ கதையெல்லாம் வந்து அருள்மூர்த்தி எழுதியிருக்காரு. நான் வந்து ஒரு பழைய இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் சார்கிட்டையும், கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்டையும், பாக்கியராஜ் சார்கிட்டையும், பாண்டியராஜன் சார்கிட்டெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு எங்கள் கதையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றதை சொல்லி அவங்களுடைய அவுட்புட்லாம் வாங்கி இன்னும் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்கெல்லாம் வந்து மெருகேற்றுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்ன்றதில் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதில் புரட்சி தலைவி அவர்களை அவருடைய பிறந்த தினத்தன்று இன்றைக்கி அவங்கள வந்து இந்த படத்தை ஹீரோயினாக அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நாளும் இன்றைக்கி வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க, அதை நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம் கூடிய விரைவில். அது வந்து நெக்ஸ்ட்டு புரட்சி தலைவருடைய பர்த்டே 2019 ஜான்வரி 17 ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அனிமேஷன்றது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட முடியாது. பட் இருந்தாலும் அதுக்குண்டான எல்லாம் ஸ்பேடு ஒர்க்கும் பண்ணியாச்சு. அது அருள்மூர்த்தி சார் பேசும்போது சொல்லுவார்னு நினச்சேன். இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் நிறைய ஒர்க் பண்ண போகிறாரு. அப்புறம் கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து இதனுடைய பெரிய ஸ்டுடியோ ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஸ்டுடியோவே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டுடியோவில் தான் இந்த படத்தினுடைய நிறைய வேலைகள் நடக்க போகுது. அதுக்குண்டான ஆயத்த வேலை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. அதனுடைய ரெண்டாவது பூஜையினுடைய அடுத்த கட்டமாக தான் இன்றைக்கி புரட்சி தலைவருடைய பிறந்த தினத்தன்று. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் புரட்சி தலைவரோடு வேலை பார்த்துருக்கேன். 86 வரைக்கும் அவங்களுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நான் மாநில மாணவரணி செயலாளராக இருந்திருக்கேன். அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி கடன்
செலுத்துகிற வகையில் இந்த படம் நிச்சயமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் வந்து இங்கே எல்லாரையும் இந்த வந்த பத்திரிகை ஊடக அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்து விட. ஷார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரது வந்து இன்னும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை, அது வந்து ஒரு ஒரு போஸ்டருக்காக தான் பண்ணியிருக்கோம் ஒழிய. பட் படத்தில் வரப்போகிறது வந்து நீங்கள் இப்போ புரட்சி தலைவியை பார்த்துருக்கீங்க, அந்த ரியல் இமேஜ் இந்த ட்வின்டின் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, அது வந்து அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். படம் பார்த்தா ரியலாக அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், அந்த ஃபார்மெட்டில் தான் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம், இது வந்து இன்னும் நாங்கள் அந்த கேரக்டரை வந்து முழுமையாக அசைந்து உயிர் உணர்வு தரக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் இன்னும் எடுத்துகிட்டு போகலை, ஏன்னா அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வால்ட் டிஸ்னி இந்த ஒரு படத்தை பண்ணாங்கனாக்கா குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க. ஸோ ஆனால் நமக்கு அவங்க பட்ஜெட் பார்த்திங்கனாக்கா அப்படி ஒரு 200-300 கோடி ரூபாலாம் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் படத்துக்கு வந்து அந்த லக்ஸரியெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எல்லாருமே ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை, ஹாலிவுட்டை நம்மளை பார்த்து காப்பி அடிக்கணும்னு தான் என்னுடைய ஆசை எப்போவுமே. ஸோ இந்த படத்தின் மூலமாக அது நிறைவேறும் என்று நான் சொல்கிறேன். நிச்சயமாக இது வந்து ஒரு அவங்க புரட்சி தலைவிக்கு என்ன வெயிட்டேஜ் இருந்தால் ஸ்க்ரீனில் நல்லாயிருக்குமோ அதில் ஒரு துளி கூட குறைவில்லாமல் இருக்கும். நிச்சயமாக நல்ல ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம், அது அவர்களுக்காகவே எழுதப்பட்ட மாதிரி அது அமைந்திருக்கிறது. அது அந்த ரோலுக்கு வந்து அவங்க பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஸோ நிச்சயமாக வந்து அது அந்த மாதிரி எந்த குறையுமே இல்லாமல் முழுமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எம்ஜிஆரோட ஜாஸ்தியாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, இந்த படத்துக்கு கதைக்கு இந்த கதைக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு தான் வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து அந்த இது இருக்கும். இங்கே இருக்கிற பேனரை வச்சு நான் சொல்கிறேன், எம்ஜிஆரோட துப்பாக்கி மண்ணை பார்த்து இருக்குது, இவங்களோட வில்லம்பு விண்ண நோக்கி இருக்குது, அதை வச்சு கேட்குறேன். அப்படி இல்லை, ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிலைமைக்கு வந்து அவங்க தான் கதாநாயகி, அவங்களுடைய பிறந்த நாள். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேவராக இருந்திருக்கலாம். இல்லை, புரட்சி தலைவர் பிறந்த நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் இல்லவே இல்லை, அவர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும். சூப்பராக சமாளிச்சிட்டீங்க சார். கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா எம்ஜிஆர் படம்னாவே வந்து பாடல்களுக்கு வந்து மிக அதிகமான முக்கியத்துவம் இருக்கும். ஸோ அதனால் நிச்சயமாக பாடல்கள் இருக்குது சார். எல்லா பாடல்களையும் வந்து வைரமுத்து சார் எழுதுகிறாரு. ஆல்ரெடி எழுதி எனக்கு ஒரு பாட்டு படிச்சையை காமிச்சிட்டாரு. அது ரொம்ப சிறப்பு, அதாவது நான் சொன்ன உடனே முதல்ல வந்து நான் வந்து புரட்சி தலைவருக்கு ஒர்க் பண்ணணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனால் அது எனக்கு நடக்கலை. ஆனால் இது மூலிமா நடக்குது, நான் ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து மிக பிரமாதமாக நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கை எழுதியே கொடுத்துட்டார். இருக்குது சார், ரீமிக்ஸும் இருக்குது. நாங்கள் சொல்லுவோம், கண்டிப்பாக வந்து அதுக்கு நேரம் வரும்போது நிச்சயமாக சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களும் அதில் பங்கு வர மாதிரி தான் இருக்குது நிச்சயமாக. அதுக்கு அவங்கக்கிட்டலாம் நாங்கள் பர்மிஷன் வாங்கணும் சார், அதனால் வாங்கிட்டு சொல்கிறோம். சார், எம்ஜிஆர் படங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கும், ஸோ அதை வந்து அடாப்ட் பண்ணுறீங்களா இல்லை டிவியேட் பண்ணுறீங்களா எப்படி? அதாவது கண்டிப்பாக எம்ஜிஆர் படங்கள் வந்து அப்போ இருந்ததோட இப்போ பார்த்தனாக்கா இன்னும் ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது. அதாவது சினிமானா நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறதுல புரட்சி தலைவர் வந்து எந்த ஒரு துளி கூட விலகாமல் இருந்தார். அவர் படங்களில் வந்து புகைப்பிடிப்பது, தண்ணி மது அருந்துவது, இது எல்லாத்தையும் வந்து அவரோட கேரக்டர் வந்து அறவே தவிர்க்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வில்லன் அடித்தா கூட அவர் வந்து அவனோட வில்லன் வந்து திருந்தணும்னு தான் நினைப்பார். ஸோ கேரக்டரைசேஷன் வைஸ் வந்து புரட்சி தலைவருடைய படங்களை நான் நிறையா பார்த்து அதிலிருந்து ஒரு துளி கூட விலகாமல் இருக்கணும்னு சொன்னாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக
அது வந்து ஒரு எம்ஜிஆருடைய படம், இப்போ வந்து புரட்சி தலைவர் இருந்த ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சார், எம்ஜிஆரோட படங்களில் கத்தி சண்டை காலகட்டத்துக்கு பிறகு எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் கம்பட், உடல் ரீதியாக ஒரு கைகலப்பு மாதிரி தான் சண்டை காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து அவர் லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் ஏந்தி நிற்கிற மாதிரி போஸ்டர்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் தட்? இல்லை, நிச்சயமாக நம்ம வந்து இப்போது கத்தி சண்டை போட்டதுனாக்க இப்போ இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து அது அவ்வளோ கவராது. ஏன்னா ஹாலிவுட்டில் வந்து ரொம்ப அது அளவுக்கு அதிகமான அந்த சண்டை காட்சிகள்லாம் கொடுத்து தகைக்கிற அளவுக்கு வந்துருச்சு, தகட்டி போச்சு. அதனால் நம்ம வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இல்லை, நிறைய படத்தில் தலைவர் கத்தி சண்டை போட்டு பார்த்துட்டோம், இந்த மாதிரி கேட்ஜெட் வச்சு சண்டை போட்டதை பார்த்ததில்ல, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். கிழக்கு ஆப்பிரிக்காங்கிறது ஒரு நாலஞ்சு நாடுகள் தான். அது வந்து கென்யா, சோமாலியா, சூடான், இது இந்த நாடுகள் தான் பெரிய நாடுகள். ஸோ இதில் சம்மந்தமாக தான் கதை நடக்கும். அப்படி நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. ஏன்னா படத்துக்கு வந்து என்ன கேரக்டர் என்ன பேசணுமோ அதை தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டுச்சுனாக்கா அதையும் கன்சிடர் பண்ணுவோம். அவங்க எங்களுடைய வெல் விஷர். இல்லை இல்லை, நம்ம வந்து நிச்சயமாக வந்து ரோல் அப்படிங்கிறத விட மேடம் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து முதல்லருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா எனக்கும் அவங்க என்னுடைய ஸ்டுடியோவில் கஸ்டமர் ரொம்ப வருஷமாக. ஸோ அவங்களுடைய விஷஸ் வந்து எங்களுக்கு எப்போவுமே தேவை. இதில் நான் கதையை பற்றி நாங்கள் எதுவும் அதிகமாக சொல்ல விரும்பலை. பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி டபுள் ஆக்ஷனுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், நிச்சயமாக. ஆமாம், ஆமாம், நிச்சயமாக நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். இல்லை இல்லை இல்லை, நிச்சயமாக. ஏன்னா என்னுடைய ஸ்பெஷலைசேஷனே பார்த்தீங்கன்னாக்கா நான் விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்கேன். முகவரின்னு ஒரு படத்தில் வந்து அந்த ஆண்டை நூற்றாண்டின்னு ஒரு சாங் வரும், அந்த சாங்கில் வந்து வெறும் ஆடியோ கேசட்டில் எனக்கு போட்டு கொடுத்து நீங்கள் ரெண்டு நாளில் இதுக்கு ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெண்டே நாளில் வந்து அதை ஃபுல்லாக விஷுவலைசேஷன் பண்ணி க்ரியேட்டிவாக நான் பண்ணேன். அது வந்து இன்றைக்கும் வந்து என்னால் ஒரு பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அது நான் சொல்கிறது 2002, இப்போ இன்னும் 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னும் அனுபவம் நிறையா வந்திருக்கு. தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு. ஸோ நிச்சயமாக நீங்கள் சொல்கிற ஒரு அருமையான விஷயத்த ஒரு இடத்துல இல்லை, நம்ம படம் ஃபுல்லாக ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு தமிழ் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படம் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்கள் சார். அந்த கதையும் தெரியும் சார், அதோட கனெக்டும் பண்ணுறோம். நீங்கள் ஏற்கனவே வந்து தேவின்ற படம் பார்த்துருப்பீங்க. அவர் பிரபுதேவா வந்து 13 வருஷம் கழித்து வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த பிரபுதேவா ஸ்டுடியோஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படமும் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது வந்து போகன் ஜேஎம் ரவியும் அரவிந்த் சாமியும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த படமும் நல்லா போச்சு. ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக தான், ஒரு தரமான படமாக தான் இது நிச்சயமாக இருக்கும். அந்த படத்தை என்னுடைய தங்கையுடைய
சன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இவங்க தான் இந்த ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாங்க. வருண் வந்து அந்த படத்துலேயே போகன் படத்துலேயே நடிச்சிருந்தார், அப்புறம் நிறைய படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ப்ரொடக்ஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக இருக்கும், இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நேரடியாக அந்த மாதிரி இடம்பெறாது. பட் அந்த படத்துடைய பின்னணி என்னங்கிறத நம்ம இந்த ஒரு சில கேரக்டரைசேஷன் மூலமாக சொல்ல வைப்போம். அவங்க ஏற்கனவே வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் குறிப்பாக இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது என்னென்னா, 70% மக்கள் தொகை வந்து 40 வயசுக்கும் கீழே இருக்குது. ஸோ அனைவருக்கும் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். ஸோ அதில் வந்து சார் வந்து அவர் சொல்லாமே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அவரை பார்க்கும்போது நிறையா தடவை வந்து அவரோட படிச்சுட்டுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கஷ்டங்களை பார்த்து ரொம்ப சாதாரணமாக பல லட்சங்களை வந்து அவர் நடிகர் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக அதில் எடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து சார் விடாமல் வந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்காக நீங்கள் கை தட்டணும். 200 பேருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட், கம்மி இல்லை. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக சொல்லுங்கள், அதனால் நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஒரே நிமிஷம், அவர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு நிச்சயமாக நான் பதில் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்றதுக்காக இந்த படம் எடுக்கலை. இந்த படம் உண்மையிலேயே வந்து என்னுடைய மறைந்த தந்தை ஐசிறிவேலன் அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும், புரட்சி தலைவரை வந்து அவருடைய கனவை வந்து நினைவாக்கணும், புரட்சி தலைவி இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை அவங்கள திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறோம். இதில் வந்து ப்ராஃபிட் வருமா வராதா அப்படின்றது தெரியாது. இன்றைக்கி இருக்கிற சினிமா உலகை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்றது ஒன்று இருக்கும். இதில் வந்து அப்படி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது வந்து நடிகர் சங்க கட்டடத்துக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவேன். சார் ரெண்டு பேருமே வந்து பொது சொத்து, ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி 30 இல்லை, அதனால் அவங்க எல்லாருக்கும் சொந்தம். அதனால் வந்து யார்கிட்டையும் வந்து யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்குறது சொல்லுங்களேன் நீங்களே. இல்லை அது வந்து அவருடைய மகன் மகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கலாம். இப்போ புரட்சி தலைவருக்கு யாரும் இல்லை, புரட்சி தலைவிக்கும் யாரும் இல்லை, அந்த மாதிரி இருந்தால் போய் வாங்குவோம். இப்போ நிச்சயமாக நம்பியார் சார் அவருடைய சன்னுக்கிட்ட வாங்குகிறோம், தேங்காய் சீனிவாசனுடைய ஃபேமிலிக்கிட்ட வாங்குகிறோம், நாகேஷுடைய சன்னுக்கிட்ட வாங்குகிறோம். அதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். இவங்களெல்லாம் இல்லாதவங்கக்கிட்ட நம்ம வாங்க முடியாது, இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு வாங்குகிறோம். அப்படி அவங்க மறுத்தாங்கன்னா அதுக்கு பதிலாக வேறு ஒருத்தரை போட்டுட்டு போயிடுவோம். இது சினிமா தானே, யாரை வேணாலும் இப்போது நடிக்க வச்சிடலாமே. அதுவும் அனிமேஷன் தான், அவங்க வந்து நடிக்க போகிறது கிடையாது. தேங்க்யூ. தெரியாது, சொல்லுங்களேன் நீங்கள். கொடுமையான விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து அப்போது ஏற்றுமதிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அப்போ வந்து டாலர் வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த அவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் வந்து அவர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எடுத்தது பற்றி நான் படிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய நடிகராக ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு படத்தை எடுப்பதற்காக அவர் வந்து எவ்வளோ சிரமப்பட்டார். அவர் நடிகர்கள் எல்லாம் வெளிநாட்டு கூட்டிகிட்டு போய், ஆமாம், நான் அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நான் படித்தேன். அப்போ வந்து உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன், அவருக்கு வந்து இந்த துறை மேலே எவ்வளோ ஆர்வமும் வெறியும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்குது.
ரொம்ப உங்கள் கேள்விகளுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து எதிர்பார்ப்புகளும்